ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருநாள் எல்லாம் கொண்டாடி 1 வீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி விளாக் வந்து பெருநாள் விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மொதல் நாள் ஈவினிங்லேருந்தே விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாமே இந்த வீடியோவில் வரும். எப்போதும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கிளீனிங்லேருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே வந்துட்டு நான் வந்து வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹபி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து பெருசாக வந்து க்ளீன் பண்ண டைமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா வந்து ஃபுல்லாக வெளியில் ட்ராவல் இப்படி இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து எப்படியும் வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று, பெருநாள் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த ஈவினிங்கே வந்து பத்தியோட ஸ்மெல் இல்லை இந்த மாதிரி ஓது ஏதாவது ஒன்று வச்சா தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கான அந்த ஒரு மூடு வந்து செட் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஊது வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கோல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டிப்பாக ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஊது எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஊது போட்டதுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு வாசம், நமக்கு அந்த ஃபெஸ்டிவலோட மூடு வந்து சூப்பராக வந்து க்ரியேட் ஆச்சு. வீடு ஃபுல்லுமே நல்ல வந்து வாசமாக இருந்தது. அடுத்து வந்து நம்ம லேந்தரில் வந்து கேண்டில் லைட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேந்தர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளோட சின்ன வயசில் பெருநாள் ராவு வந்து உணர்றது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போலாம் வந்துட்டு நம்ம லேந்தர் வச்சு லைட்டிங் செட் பண்ணி இப்படிலாம் வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து அந்த ஃபீலை வந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இல்லைன்னா எல்லா டேஸ் மாதிரியும் இன்றைக்குமே வந்துட்டு அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவலோட அந்த ஒரு ஸ்பெஷல் வந்து தெரிய மாட்டுது. அதனால் இதெல்லாமே செட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வீடுமே பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. ஹபியுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு ஓவரால் வீடு எப்படி இருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறேன். நான் வச்ச ஊது ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊது வந்து சீக்கிரமே அணைஞ்சிடுச்சு, அதனால் ஹபி வந்து இதில் மாற்றிட்டாங்க. எனக்கு வந்து பிடிச்ச ஊது ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து இந்த உட்டன் ஸ்டாண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வழியாக அந்த சின்ன சின்ன ஹோல் வழியாக அந்த பொக்கம் வந்து வரும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து வந்து வாசல்லையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டிங் எல்லாமே போட்டு விட்டுருந்தாங்க. வீட்டில் இருக்கிற மொத்த லைட்டிங்கும் அன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இருந்து கொண்டாடக்கூடிய ஃபஸ்ட்டு பெருநாள் வந்து இது தான். அதனால் வந்துட்டு ரொம்பவே எங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் வந்து நாகூர் ஹனீஃபா சாங் வந்து டிவியில் ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோடய சின்ன வயசுலேருந்தே அந்த பெருநாள் இரவு அப்படின்னாக்கா அந்த நாகூர் ஹனீஃபாவோட சாங்கோட தான் வந்துட்டு அது ஆரம்பமாகும். அது என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே அது மைண்டுக்குள்ளே அப்படி செட் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாேருக்கும் எப்படி, நீங்களும் உங்கள் வீட்டில் நாகூர் ஹனீஃபா சாங் வந்து ப்ளே பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா, அதாவது பெருநாளுக்கு முதல் நாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த நைட் வந்து எங்கள் வீடு வந்து இப்படி தான் இருந்தது. நான் உங்களுக்கு வந்துட்டு வெளியிலிருந்து லைட்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். லைட்டிங் எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ போட்டு குடித்தா தான் எனர்ஜி வருங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பரோட்டா தான் வாங்கி அன்றைக்கி இங்கே சாப்பிட்டோம், வெளியிலேருந்து வாங்கி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தாச்சு. எழுந்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்து மருதாணி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நான் பெருமைக்காக மெஹந்தி அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு மருதாணி தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் பறித்து அரைச்சி வைக்கிறோம் இல்லையா,
என் ஹஸ்பண்டுக்குமே பார்த்திங்கன்னா மருதாணி தான் பிடிக்கும். அதனால நான் அதை வச்சிட்ருக்கேன். ஒரு கைக்கு நான் வச்சுட்டேன், ஒரு கைக்கு வந்து அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி எனக்கு ஒரு கைக்கு இப்படியாவது வச்சு விடுங்கன்னு கேட்டேன். அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு வந்திருக்காங்க. எல்லாமே தூக்கத்தில் அரை தூக்கத்தில் எழுந்து வச்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து எதுவுமே வைக்காமல் தூங்கிட்டால் நல்லா இருக்காது. காலையில் கை செவந்திருந்தால் தான் அழகாக இருக்கும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த பெருநாள் இது. அதனால் வந்துட்டு மருதாணி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு இந்த கையில் வந்து வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது பெரிய விஷயம். அவன் வர அவனுக்கு தெரியலன்ட்டு போயிட்டான். இப்போதான் கேட்டான். இங்கே பாருங்க இந்த கை நல்லா செவந்துச்சு. சும்மா ஒரே ஒரு ஹார்ட் போட்டுருக்கான் இல்லை ஏதாவது டாட். உங்க கை நல்லா செவந்துடும், எல்லா இடமும் பட்டுறோம், படாம வைங்க. ஹார்ட் போட்டுருவீங்களா? ஹார்ட் என்ன என்னங்க பாப்பு எப்படி வரும்? மருதாணி வைக்கிறேங்கிற பேரில் என் கையில் வந்துட்டு படாத படுப்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. வச்சு விட்டதே பெரிய சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு தூக்கத்தை கலைச்சிட்டு வந்து வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ ரொம்ப கொடுமையாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கொடுமையாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. அதான் கரெக்டாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டிசைனர் போட்ட ஹார்ட் வந்து ஒரு பக்கம் கோணலாக இருக்குது. கேட்டக்கா ஆப்ரேஷன் முடிஞ்சு ஹார்ட் வந்து ரிசல்ட் இப்படி தான் இருக்குமா? ஹார்ட் ஒரு பக்கம் கோணலாக இருக்குது. எந்த சைடு கோணல? கிளைண்ட் சரியா பேமெண்ட் பண்ணல, அதனால அப்படிதான் இருக்கும். ஹாஸ்பிடல்ல ஏது கிளைண்ட்? ஆமா. ஹலோ டிசைனர், ஒழுங்கா ஹார்ட் சரி பண்ணுங்க. திருப்பி அந்த மறைக்கிறதுக்கு தான கொப்பிலாம் போட்டு அழகுபடுத்திட்டு இருக்கோம். போன வருஷம் சகிம் எவ்வளவு அழகா போட்டு விட்டான் தெரியுமா? ம் அப்படி எவ்வளவு அழகா இருக்கு பாரு கொப்பி. இந்த கையில போடுங்க. உங்க அண்ணா போட்ட ஹார்ட் வந்து நேரா இருக்கா இல்ல கோணையா இருக்கா? ஒரு கையில நான் வச்ச ஹார்ட்ஸ், இந்த கையில நாலு ஹார்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹார்ட் நீங்க, இந்த ஹார்ட் நானு, இந்த ஹார்ட் சகிம், இந்த ஹார்ட் சகில். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு இந்த மூமெண்ட் எல்லாமே. நாங்கள் வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் அந்த மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வச்சு முடிச்சிட்டாங்க. என் கைக்கு வந்து வாய் இருந்துச்சுன்னா கதறி கதறி அழுதுருக்கும். உங்கள் அண்ணன் போட்ட ஹார்ட் டிசைன் வந்து மருதாணி டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ்? ஆமா. இதுல என்கரேஜ் பண்ண என்ன இருக்கு? ஆமா, என்ன ஹார்ட் கொஞ்சம் நேரா இருக்குன்னு சொல்லப் போறாங்க. அதெல்லாம் அந்த சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கு பிடிச்சிருக்கும் ஹார்ட். என்கரேஜ் பாராட்டுறது தான் பண்ணுங்க. எல்லாம் ஒண்ணுதான். நாலு மணி ஆயிடுச்சு, நாலு அஞ்சுன்னு சொல்லலாம். நாங்கள் இன்னும் தூங்கலை, முடிச்சுட்டு தான் இருக்கோம். இடையில வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி தூங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு மருதாணி வச்சது. ஸோ மருதாணி வச்சுட்டு தூக்கமே வராது எனக்கு. எப்போ கழுவலாம், எப்போ கையை கழுவலாம், காலை கழுவலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் கழுவி முடித்தேன். ஸோ இப்போ கையை பார்த்தீங்களா? நான் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது உங்கள் ப்ரோ போட்டு விட்டு ஹார்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள். வந்துட்டு நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ஆனியன் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க ஹப்பி. சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுட்டு போயிருக்காங்க ஐஸ் விடணும் அப்படின்ட்டு. நைட்டே வந்து டேடி சிக்கன் வாங்கி கொடுத்துட்டாங்க. காலையில் என்னென்ன செய்யலான்னு கேட்டிருந்தேன். இட்லி செஞ்சு, இட்லி சிக்கன் குழம்பு, பாயசம், வடை போதும் சொல்லிட்டாங்க. கடல் பாசி மட்டும் காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. லான் வட்டலப்பும் கூட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா தொழுகைக்கு வந்து ஆறு மணி போல் நம்ம கிளம்பணும் இல்லையா? ஸோ ஈஸியாக இருக்கும். ஆறு மணிக்கெலாம் கிளம்புனா தான் வந்து ஏழு மணிக்கு தொழுகைக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஜென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொத்துப்பா பள்ளிக்கு போகிறாங்க இல்லையா,
அதனால் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். நான் வந்து ஏர்லியாகவே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து கடல் பாசி காய்ச்சறதுக்கு கடல் பாசி வந்து ஒரு சைடு வந்து ஊற போட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து கடக்கடன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பாலில் வந்துட்டு இன்றைக்கி ரோஸ் புட்டிங் கடல் பாசி தான் காய்ச்ச போகிறேன். பால் நல்லா காய்ச்சி ரெடியாக இருக்குது. ஸோ அதில் வந்து கடல் பாசியை சேர்த்து காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து வந்துட்டு ஏர்லியாகவே வந்து ஒரு காஃபி போட்டு குடித்தா தான் வந்து அடுத்து வேலைகள் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து நானும் ஹபியும் வந்துட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டே வந்து நான் என்னோடய வேலைகளை வந்து செஞ்சிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே ரோஸ் புட்டிங்க்கு வந்துட்டு கடல் பாசி காய்ச்சி பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டேன். அடுத்து வந்து பாயசம் கேட்டிருந்தாங்க. பாயசம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ கொஞ்சம் லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் பாயசம் வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அது வச்சிகிட்ருக்கேன். அடுத்து வந்து உளுந்து வடை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து அதாவது ஒரு பச்சரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த உளுந்தோடு சேர்த்து ஊற போட்டுக்கிறேன். நம்ம வந்து அரைச்சி செய்யும்போது வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். ஸோ இட்லி மாவு எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நான் வந்து இதெல்லாமே மேக்ஸிமம் என்னென்ன செஞ்சு முடிக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வந்துட்டு சாப்பிட்ற நேரம் வந்து ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ வந்து விடிஞ்சிடுச்சு. சூரியன் வந்து லைட்டாக எட்டி பார்க்குறாரு. அதுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 3-4 ரெசிபி வந்து முடிச்சிட்டேன். சகில், சகில் குட்டி, சகிம், சகிம் குட்டி, சகிம் குட்டி, என்னது இன்னும் கொஞ்ச நேரமா? இல்லை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சகிம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே நைட்டே எடுத்து இன்னொரு முறை அயன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கான். ரெண்டு பேருக்குமே எடுத்து வச்சுருக்கான். சகிலுக்கும் எடுத்து வச்சுருக்கான், அவனுக்கும் எடுத்து வச்சுருக்கான். எல்லாருமே எங்கள் வீட்டில் இந்த டைம் வந்து ப்ளூ கலர், ப்ளூவோட ஃபேமிலி இது ஒரு ப்ளூ, இதுவும் ப்ளூ, ப்ளூ ப்ளூ நல்லா விடிஞ்சிடுச்சு. இதோட கிளம்ப வேண்டியது தான். 7 மணிக்கெல்லாம் பெருநாள் தொழுக. ஸோ இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிங்கன்னா ப்ளூ, நான் தான் வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ, கோல்டும் நேவி ப்ளூ காம்பினேஷன். ஹபியோடது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ. கிட்ஸோடதுமே பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ப்ளூ ஃபேமிலி. நீங்களாம் என்ன கலரில் ட்ரெஸ் எடுத்திருந்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அவங்கவுங்களுக்கு நாங்கள் வாங்கியிருந்த கிஃப்ட்டை வந்து ஒன்று ஒன்றும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் வந்து ஹபிக்கு இந்த ரிங் வாங்கியிருந்தேன். போன விலாகில் பார்த்துருப்பீங்க. ஹபி வந்து எனக்கு வந்து இந்த ரிங் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு காப் மாதிரி, ஒரு பேங்கிள் மாதிரி உள்ள ஒரு காப்பு ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மார்னிங் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க. எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. அவங்க வந்துட்டு கொத்துபாப்பள்ளிக்கு தொழுவைக்கு போகிறாங்க. ஸோ என்னை வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டாங்க. அவங்க தொழுவைக்கு போயாச்சு. நானும் வந்துட்டு தொழுதுட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஜென்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். மஷாலா எல்லோரும் நல்லபடியாக தொழுதுட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு மூமெண்ட் வந்து போன டைம் வந்து நம்ம ரம்ஜான் விலாகில் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பேன். ஹபி எல்லாருமே தொழு போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஹபி பசங்க எல்லாருமே போயிட்டு வந்திருந்தா. அல்லாஹ் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இனி எல்லா வருஷங்களும் இதே மாதிரி சேர்ந்துருந்தா சந்தோஷம்தான். எல்லோரும் எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். இந்த மாதிரி தொழுதுட்டு வந்து சலாம் கொடுக்குற இந்த ஒரு தருணத்தை வந்து ரொம்ப காலம் என் லைஃப்பில் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் இந்த ஒரு தருணம் வந்து அல்லாஹ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கான். ஃபேமிலியாக வந்து பெருநாள் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அதுக்கு நான் வந்து அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
எங்களை மாதிரி நிறையா பேர் வந்து சேர்ந்து பெருநாள் கொண்டாட முடியாத ஃபீலிங்கில் இருப்பீங்க, வருத்தப்படாதீங்க. அல்லாட்டி நம்ம துவா செய்வோம், இனி வரக்கூடிய காலங்களில் ஃபேமிலியோடு ஹஸ்பண்டோடு எல்லாரும் சேர்ந்தே வந்து பெருநாள் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை வந்து அல்லாஹ் நமக்கு தருவான். ஆமீன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருந்தது வந்து வடை சுடணும், ஒன் இட்லி. ஸோ இது ரெண்டுமே சுட்டு முடித்தாச்சு, டேபிளுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். சிக்கன் குழம்பு, வடை, இட்லி, பாயாசம், கடல் பாசி. கடல் பாசி, கடல் பாசி, ரோஸ் பாசி. இது என்னோட ஸ்பெஷல், நான் செஞ்சது பாயாசம். இது இட்லி, அதுவும் நீங்க செஞ்சது. இது சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தது நானு, வடைக்கும் அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தது நானு. நான் வந்து அசிஸ்டண்டா இருந்தேன், அங்க மாஸ்டரா இருந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க எல்லாமே. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வீடியோவில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது பேசுறது. ஓரளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இனி போக போக நல்லா பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் கூட எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஆனால் இனிமேல் வந்து பேசுவாங்க கண்டிப்பாக. ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்துடும். அவங்களுக்கும் ஆசையாக இருக்குது. நான் வந்து கமெண்ட்ஸ், நீங்கள் அவங்களுக்காக போட்ட கமெண்ட்ஸ்லாம் படித்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் என்னோட கைப்பக்கம் இருக்கிறதுனால செஞ்சது எல்லாமே நான். கிரேட் எடுத்துக்கிறது பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் பில்டப் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஹப்பியும் இருப்பாங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம் தூக்கம் தூக்கம். ஸோ அப்படி ஒரு தூக்கம் தூங்கிட்டோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்று கூட எடுக்க முடியல. எழுந்ததே பார்த்திங்கன்னா 1:30 தாண்டி தான் வந்து எழுந்து வந்தோம். ஸோ எழுந்து வந்து சரி பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இந்த சைடு பாஸ்மதி ரைஸ் வந்து கொதிச்சிட்ருக்கு பிரியாணிக்கு. ஸோ இங்கே வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா பரங்கி வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா ரெடியாக இருக்குது. இப்போது சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிடுறேன். இப்போ எண்ணெய் ஹீட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து குக்கிங்கு, ஏன்னா நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். வந்து 3 ஆகும்போது நம்ம சாப்பிட 4 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஷஹீம் பார்த்திங்கன்னா நல்லா பிஸ்தாவை சாப்பிட்டுட்டு டயர்டில் வந்து படுத்துருக்கான், தூங்கிட்டான். கேட்டு திறந்தே இருக்கு பாருங்கள், ஆடு மாடு ஏதாவது வந்துடும் பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரியே இருக்கு பாருங்க, ரொம்ப ஆசாசியாக வளர்த்த செடியெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும். இப்போ வந்து வடித்து கொட்டிட்ட ரைஸை இதோட வந்து தம் போட போகிறேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரியாணி ரெசிபிலாம் கேட்டிருக்கீங்க. ஹரிபரி இல்லாத நான் ஒரு நாள் நிதானமாக செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. வந்து சட்டியோடு இங்கே வந்திருக்கு. ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து சிக்கன் பிரியாணி.
ரைஸ் வந்து உடையாம ரொம்ப அழகா வந்திருந்தது. சிக்கன் 65, வட்டலப்பம். வட்டலப்பம்லாம் லெஃப்ட் ஓவர், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதனால் இப்போ எடுத்து வந்திருக்கேன். பாயாசமும் லெஃப்ட் ஓவர், காலையில் வச்சது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்டாக பாயாசம் குடித்தா நல்லாயிருக்கும், அதனால் எடுத்து வந்திருக்கேன். இங்கே வந்து ரைத்தா. இப்போ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா. மார்னிங்கே வந்து நல்லா சாப்பிட்டது வந்து எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னா, டைம் பார்த்திங்கன்னா 3:30 தாண்டிடுச்சு. எல்லாமே தூங்குறாங்க, எல்லாரையும் எழுப்பி விட்டு இதுக்கப்புறம் சாப்பிட சொல்லணும். இன்னைக்கு வந்து எங்களோட ரம்ஜான் பிரியாணி வந்து இதுதான். நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வெரி நைஸ் பிரியாணி, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சவுதியில் சாப்பிட்ற இந்த ஹோட்டலில் சவுதியில் செஞ்ச பிரியாணிலாம் நல்லாயிருக்கும், அதே டேஸ்ட். நைஸ், பொண்டாட்டி செஞ்ச பிரியாணி மாதிரி இல்லை. ஷேர் பண்ணியிருக்கோம்மா, ஷேர் பண்ணியிருக்கோம். சவுதியில் செஞ்ச யாரோ செஞ்ச பிரியாணி மாதிரி இருக்கு, அப்போ நான் பொண்டாட்டி செஞ்ச பிரியாணி மாதிரி இல்லை. உங்க செல்ல செஞ்ச மாதிரி இல்ல. டேஸ்ட் வந்து எப்படி செஞ்சு செய்ய முடிச்சதுனால, நான் உங்க அந்த பக்கம் சொல்லி கொடுத்ததுனால, நீங்க சொல்லி கொடுத்தனால தான் டேஸ்ட் வந்துச்சுங்கறீங்க. எத்தனை நாள் பிரியாணி போட்டிருக்கேன். சகில் குட்டி, அம்மா செய்யற பிரியாணி எப்படி இருக்கும்? ஹோட்டல்ல செய்யறத விட 1,00,000 மடங்கு சூப்பரா இருக்கும். Thank you. நீ சொல்லு. தூங்க மூஞ்சி போய் பேசுறது. எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லுங்க. உங்களை எல்லாரும் அண்ணன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தங்கச்சிக்கும் ஈத் முபாரக் சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து பெருநாள் வந்து கொண்டாடினோம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நாங்கள் சீக்கிரமே சேர்ந்து இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் நிறையா துவா பண்ணிங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் அங்கங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ரியலாக என்னென்ன பேசியிருந்தோமோ அந்த வாய்ஸோடையே வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரியலான வாய்ஸோடு அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணி பேசி போடுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு எங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரம்ஜானுக்கு எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் நம்ம சேனலில் வர மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.